ஹலோ கைஸ், டுடே நம்ம இந்த வீடியோவில் பீகாக் பேஸ் இந்த ஃபிஷ்ஷை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா பீகாக் பேஸ் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷ்ஷோட டெயிலில் ஒரு பீகாக் சிம்பிள் இருக்கும். அதாவது பீகாக் அதோட சிறகுல வந்து ஒரு கண்ணு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும்ல, அது மாதிரி இந்த பீகாக் பேஸ்க்கு வந்து டெயில் வாலில் பகுதியில் ஒரு கண்ணு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ அதனால தான் பீகாக் ஆன் த பேஸ் அப்படின்றத ஷார்ட்டாக பீகாக் பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க கைஸ். கைஸ் இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய ப்ரெடேட்டர் ஃபிஷ்னே சொல்லலாம். பட் ஆனால் இந்த ஃபிஷ் கம்யூனல் ஃபிஷ் மாதிரி எல்லா ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் கூடயும் ஆட் ஆகிக்கும். இந்த ஃபிஷ் கூட வந்து நம்ம ஈக்குவலான சைஸ் மட்டும் மேட்ச் பண்ணி எந்த ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் ஆனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கைஸ். இந்த எதுக்கு அப்படி சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷ்ஷோட வாய் வந்து பெரிய வாய். ஸோ அதனால் வந்து சின்ன மான்ஸ்டர் ஃபிஷ் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷை வந்து இது போய் சாப்பிட்றதுக்கோ இல்லை டேமேஜ் பண்ணுறதுக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஈக்குவல் சைஸில் இருக்க மான்ஸ்டர் ஃபிஷ் ஆட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் கைஸ். ஸோ ஈக்குவல் சைஸான மான்ஸ்டர் ஃபிஷ்ஷை செலக்ட் பண்ணி ஒரு டேங்க் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் இந்த ஃபிஷ்ஷு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபிஷ்ஷு அக்ரஸிவ் ஃபிஷ் தான். ஸோ அடிக்கடி நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க, சண்டை வரா அது மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபுட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுட்டு நீங்கள் எந்த ஃபுட்டுனாலும் இந்த ஃபிஷ்ஷை சாப்பிடுவோம். ஸோ அதனாலே வந்து இந்த ஃபிஷ் வந்து நிறையா பேருக்கு பிடிக்கும். எல்லா ஃபுட்டும் சாப்பிடும், எந்த ஒரு ஃபுட்டையுமே வந்து அவாய்ட் பண்ணாது, ஒமிட் பண்ணாது. ஸோ அதனால் வந்து எந்த ஃபுட்னாலும் சாப்பிடும் அப்படின்றனால தான் இந்த ஃபிஷ்ஷை வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. இப்படிப்பட்ட இந்த மான்ஸ்டர் ஃபிஷ்ஷை பற்றி நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ல, தெரிஞ்சுக்காமல் இருந்தால் தப்பில்ல. ஸோ அதனால தாங்க இந்த வீடியோவில் நம்ம இந்த பீகாக் பஸ்ஸை பற்றி ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ரெட் ஃபேமிலியில் ஒரு ஜெயின் ஃபிஷ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கைஸ். ஆரிஜின் பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபிஷ்ஷோட பூர்வீகம் வந்து ஃப்ரெஞ்ச் ஏரியாவில் நிறையா பார்த்துருக்காங்க. அது போக சில ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் வந்து அங்கங்கே பார்த்துருக்காங்க கைஸ். ஆனால் ஃப்ரெஞ்ச் ஏரியாவில் தான் நிறையா பார்த்துருக்கதா சொல்லி சொல்லியிருக்காங்க கைஸ். இந்த பீகாக் பாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவான ஃபிஷ் தான். ஸோ அதனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஈக்குவல் சைஸில் வந்து டேங்க் மேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஃபைட் வந்து பீகாக் பஸ் வந்து ஆப்போனண்ட்டை கொள்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. தன்னோட இனங்கள்லேயே வந்து ஃபைட் வர்றதுக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது கைஸ். அதனாலேயே வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரூல்ஸ் வந்து ஒரு ரூல் ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன ரூல் அப்படின்னா, டேங்க்கில் பீகாக் பஸ் மேல் வந்து ஒன்று தான் ஆட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபீமேல் தான் ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா மேலுக்கும் மேலுக்கும் சண்டை வந்து வந்து ஒரு சில மீன்கள் வந்து ஒரு சில மீன்கள் கொன்றும். ஸோ அதனால் வந்து மேல் வந்து ஒரு சில பேர் வந்து டேங்க்கில் ஒன்று தான் ஆட் பண்ணுவாங்க, மற்ற எல்லாமே ஃபீமேல் தான் கைஸ் ஆட் பண்ணுவாங்க. கைஸ் இந்த ஃபிஷ்ஷோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2.5 feet 3 feet வரைக்கும் வளரும் கைஸ். அதாவது 2.5 feet ஒரு 3 feet வரைக்கும் வளரும் கைஸ். இந்த ஃபிஷ்ஷோட வெயிட் பார்த்தோம் அப்படின்னா 32 pounds வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கைஸ். இந்த ஃபிஷ்ஷோட லைஃப் ஸ்பான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்வேரியம் டேங்க்கில் ஒரு 6 வருஷத்துலேருந்து ஒரு 10 வருஷம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கைஸ். இதே இது வைல்ட் லைஃப்பில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துலேருந்து ஒரு 13 வருஷத்துக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கைஸ். கைஸ் நம்ம பீகாக் பேஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்பவே ஸ்ட்ராங்கான மீன். ஸோ அதனால் வந்து இதுக்கு கம்பல்சரி வந்து நீங்கள் ஸ்ட்ராங்கான டேங்க் நீங்கள் கொடுத்தே ஆகணும். கொஞ்சம் லைட்டான டேங்க் அந்த மாதிரி எதுவும் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இது கம்பல்சரி டேங்க்கை உடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபிஷ்ஷு ஒரு 3 feet வளருது அப்படின்றனால வந்து நீங்கள் ஒரு 5 feet அந்த மாதிரி டேங்க் நீங்கள் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஸ்டார்டிங்கே சின்ன டேங்க் வாங்கிட்டு, நான் ஸ்டார்டிங்கில் சின்ன டேங்க் வச்சுக்கிறேன் அதுக்கடுத்து நான் பெரிய டேங்க் வச்சுக்கிறேன் அப்படின்னா அது உங்களுக்கு டபுள் அமௌண்ட்டாக போயிடும். ஸோ அதனால் ஸ்டார்டிங்கே நீங்கள் பெரிய டேங்க் அந்த மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நீங்கள் லாங் லாஸ்டிக்காக வச்சுக்கலாம். ஸோ அதனால் டேங்க் வாங்கும்போதும் குவாலிட்டியாக பார்த்து வாங்கினா, ஸோ கொஞ்சம் பெரிய டேங்க்காகவே வாங்கிக்கோங்க. பீகாக் பஸ் வளர்க்குறீங்க அப்படின்னா மட்டும் இந்த ஃபிஷ்ஷு கூட நீங்கள் வந்து ஃபுட்டு வந்து எல்லா ஃபுட்டும் சாப்பிடுது அப்படின்றனால வேஸ்ட் கொஞ்சம் அதிகமாகவே ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால் ஹை ஃபில்ட்ரேஷனாக நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றபடி இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெயின்டெனன்ஸ் மற்ற ஃபிஷ் மாதிரிலாம் இருக்கும் அப்படின்லாம் கிடையாது கைஸ். ஃபிஷ் வந்து ஈஸி மெயின்டெனன்ஸ் தான். பட் ஆனால் ஃபில்ட்ரு அதிகமாக நீங்கள் வச்சுக்கிற மாதிரி, ஹை ஃபில்ட்ரேஷன் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதே டேங்க் சைஸ் நீங்கள் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்றபடி வேறு எதுவும் இருக்காது கைஸ். கைஸ் இந்த ஃபிஷ்ஷுக்கு நம்ம வந்து 4 feet டேங்க்லேருந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கைஸ். பட் ஆனால் நான் ஏன் 5 feet நீங்கள் கொடுக்குறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, இந்த ஃபிஷ்ஷு வந்து நல்லா நீந்தும். ஸோ அதனால் வந்து இந்த ஃபிஷ்ஷுக்கு நம்ம 5 feet டேங்க் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா நீந்தும்போது அது கொஞ்சம் ஃப்ரீயாக நீந்தும். அதுவும் இல்லாமல் டேங்க்கில் வந்து அடிக்கடி மோதாது. இந்த ஃபிஷ்ஷு வந்து கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், கொஞ்சம் ரூடான அக்ரெசிவான ஃபிஷ் தான். ஸோ அதனால் அது டேங்க்கில் மோதும் போது டேங்க் எதுவும் டேமேஜ் இல்லாமல் இருக்கும் அப்படின்றனால தான் வந்து அது 5 feetனா கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் கைஸ். இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிஷ் நல்லா நீந்தும் அப்படின்றனால உள்ளே நம்ம எதுவும் திங்ஸ் வைக்கணும் அப்படின்னா வுட்டு இல்லைனா ராக் அந்த மாதிரி எதுவும் வச்சுக்கலாம் கைஸ். பட் ஆனால் ஃபிஷ்ஷை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். சென்டர் ஸ்பேஸில் கொஞ்சம் நீங்கள் எதுவுமே வைக்காதீங்க, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கார்னர் ப்ளேஸ் அந்த மாதிரி எதுவும் வச்சுக்கோங்க. அதே இது வைக்கிறது வந்து ஃபிஷ்ஷுனால மூவ் பண்ண முடியாத அளவுக்கு, அதாவது ராக் வச்சிங்க அப்படின்னா பெரிய ராக்காக வைங்க, வுட்டு வச்சிங்க அப்படின்னா பெரிய வுட்டாக வைங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா,
நீங்கள் சின்ன ஸ்டோன், சின்ன அந்த குட்டி குட்டி கல்லெல்லாம் நம்ம ஃபேஷன் அழகாக போடுவோம்ல, அந்த மாதிரிலாம் நம்ம போட்டோம் அப்படின்னா இது ஒரு இடத்துல போய் குமிக்கிறதுக்கோ இல்லை கண்ணாப்பின்னு அதை கிளச்சி போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கோ அதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இது சிக்லெட் ஃபேமிலி தான், அதாவது ஆஸ்கர் ஃபிஷ் மாதிரி, வைல்டு ஃபிஷ் தானே, ஸோ ஆஸ்கர் ஃபிஷ் மாதிரி நம்ம கல் போட்டோம் அப்படின்னா அந்த கல் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு இடத்துல குமிக்கிற மாதிரி எந்த மாதிரி நேச்சர்ஸ்லாம் இருக்கும் கைஸ். ஸோ அதனால் வந்து நீங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பெரிய ராக்காக பெரிய வுட்டாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா எம்டிவியாக வச்சுக்கோங்க. ஹை ஃபில்ட்ரேஷன் கம்பல்சரி நீங்கள் வச்சுக்கோங்க சரிங்களா கைஸ். அதுக்கப்புறமே ஹீட்டர் அது மாதிரி எதுவும் எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஹீட்டர் தேவையில்லை, பட் ரூம் டெம்பரேச்சரு போதும். இல்லை வேறு எக்யூப்மெண்ட்ஸ் அது மாதிரி எதுவும் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது டேங்க்கு வெளியே வச்சுக்கோங்க. ஃபில்டர்லேயே வந்து டேங்க்குக்கு வெளியே இருக்கிறதும் அந்த ஃபில்டர் இருக்குது, ஏன்னா உள்ளே வச்சோம் அப்படின்னா அது டேமேஜ் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எதுவும் எக்யூப்மெண்ட்ஸ் நீங்கள் வைக்கணும் அப்படின்னா அதை வெளியே வச்சுக்கோங்க, ஏன்னா இது டேமேஜ் பண்ணிச்சு அப்படின்னா அடிக்கடி நம்ம வாங்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக வச்சுக்கோங்க கைஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஃபிஷ்ஷு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேச்சுரல் அக்ரெசிவ் ஃபிஷ் தான். ஸோ அதனால் இந்த ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் இந்த ஃபிஷ்ஷுக்கு டேங்க் மென்ட் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். அதுலேயும் நீங்கள் எந்த மாதிரி ஃபிஷ்லாம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபிஷ்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க கைஸ். இந்த ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா அரோனா, ஷிங்ரே, டேட்னைட்ஸு, ஸ்னேகல், அப்புறம் கேட் ஃபிஷ்ஷு, இது போக ஆஸ்கரு, இந்த மாதிரி ஒரு ப்ரெடேட்டர் ஃபிஷ்ஷாக நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடிக்கடி சண்டை வராது. சண்டையும் வந்தாலும் இது ஒன்று ஒன்று கொண்டுக்காது, அது கில் பண்ணி சாப்பிடக்கூடிய ஃபிஷ் தான் எல்லாமே. ஸோ அதனால் வந்து ஒன்று ஒன்று சண்டை போட்டு யாரையும் எந்த சேதமும் படுத்தாது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ்ஷாக நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், கொஞ்சம் சேஃப்டியாகவும் நம்ம பார்த்துக்கலாம். எந்த ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி சண்டை வந்துச்சு அப்படின்னா அதை பிரித்து விட்டு நம்ம சேஃபாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ். நீங்கள் கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துக்கோங்க கைஸ். இந்த நெக்ஸ்ட் இந்த ஃபிஷ்ஷோட ஃபீடிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபிஷ்ஷுக்கு ஸ்ட்ரிம்ப்பு, சீ ஃபுட்டு, எர்த்வாம், ப்ரானு, க்ரே ஃபிஷ்ஷு, லேம்ப் ஃபிஷ்ஷு, எனிதிங் டு ஈட், ஐ எம் ரெடி டு எனிதிங் ஈட் அப்படின்னு சொல்லி தான் கைஸ். எல்லாத்துக்குமே இந்த ஃபிஷ் ரெடியாக இருக்கும், என்ன கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன்டா, அதான் கைஸ் நம்ம பையலோட பாலிசி. ஸோ அதனால் என்ன கொடுத்தீங்களோ சரி இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து அடிக்கடி நீங்கள் ப்ரோட்டீன் ஐட்டம்ஸ் கம்பல்சரி நீங்கள் கொடுத்தே ஆகணும். இது வைல்டு ஃபிஷ் ஸோ அதனால் வந்து ப்ரோட்டீன் ஐட்டம்ஸ் நீங்கள் கொடுத்தே ஆகணும். நான்வெஜ் மேக்ஸிமம் வந்து கொடுக்குறது வந்து வீக்லி 3 times, 2 times அந்த மாதிரி கொடுங்க. டெய்லி ரெகுலராக நீங்கள் கொடுக்க வேணாம், ரெகுலராக கொடுக்குறீங்க அப்படின்னா 1 day 1 time நீங்கள் ஃபீட் பண்ணாலே போதும் கேஸ். இந்த ஃபிஷ்க்கு பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் ரொம்பவே கஷ்டம் கேஸ். பட் ஆனால் இந்த ஃபிஷ்ஷோட நேச்சுரல் ப்ரீடிங் எப்படி நடக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் கேஸ். வைல்ட் லைஃப்பில் இந்த ஃபிஷ்ஷோட பிளேஸில் ஆழமான பகுதியில் ஒரு பாறை இருக்கும், பாறையில் அதை க்ளீன் பண்ணி அந்த பாறை மேலே தான் கேஸ் எக் லேக் பண்ணும். அந்த எக் லேக் பண்ணுறதுல சுமார் 900 to 1500, அதாவது 900 to 1500 எக்ஸுக்கு வந்து இருக்கும் கேஸ். அந்த எக்ஸுமே வந்து 3 days வந்து அது குஞ்சு பொறிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கேஸ். இது கண்டினியூஸாக ஒரு 2 months இடையில 2 months கேப்பில் அது கண்டிப்பாக ப்ரீடிங் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்றது மட்டும் கம்பல்சரி சொல்கிறாங்க கைஸ். மற்றபடி இந்த ஃபிஷ் வந்து கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீடிங், சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீடிங் அந்த மாதிரிலாம் கிடையாது கைஸ். 2 months வந்து கண்டினியூஸாக ப்ரீடிங் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தான் கைஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவில் நான் இந்த ஃபிஷ்ஷை பற்றி ஃபுல்லாக சொல்லிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எதுவும் இந்த ஃபிஷ்ஷை பற்றி டவுட் இருந்தாலோ இல்லை வேறு ஃபிஷ்ஷை பற்றி எதுவும் தெரியணும் அப்படின்னாலோ கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோ போகிறேன் கைஸ். ஓகே தேங்க்யூ.